சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி ஒரு இப்போ ஒரு 12 மணி இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் என்னடா வீடியோ கொடுக்குறாரு அப்படின்னு எதுவும் தவறாக நினைக்க வேணாம். ஷெடியூல் வந்து போட்டுட்ருந்தோம். ஸோ ஷெடியூல் போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு சிலபஸில் சும்மா பார்த்துட்டு இருந்தோன்னா அப்போ வந்து பாருங்கள், இந்த குரூப் 1 கொஸ்டின் இல்லை, அவங்க விக்கல் எடுக்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை கரெக்டாக லைன் வைஸ் லைனாக எடுத்திருக்காங்க கொஸ்டின்ஸ் வந்து. உதாரணமாக பாருங்கள், இயக்கவியலிருந்து ஒரு கொஸ்டினா, அதுக்கப்புறம் அந்த விசை அந்த இயக்கம் சார்ந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. சயின்ஸை கூட விடுங்கவேன், மிச்சத்தில் காமிக்கிற பாருங்கவேன். மாநிலம் குறித்த விவரங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, ஸ்டேட்டை பற்றி அந்த கர்நாடகா ஏதோ ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, என்ன கோபி ராஜஸ்தான் இது ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அடுத்து விளையாட்டை பற்றி ஒரு கொஸ்டின் பொறுத்து கேட்டிருந்தாங்க. அடுத்து நூல்கள் ஆசிரியர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பாருங்கவேன் புவியியல் அடையாளங்கள், ஆமாம் ஜியாகிரபிக்கல் ஒரு அடையாளமாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எக்கனாமிக்ஸில் தற்போதைய சூழ்நிலைக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஆறுகள், மண், வேளாண் முறைகள். வேளாண் முறைகள்னா இந்த குளத்தில் என்ன தண்ணி, இந்த குளம் கொட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் 10th ஜியாகிரஃபி பேஸ் பண்ணி தான். இயற்கை பேரிடர் இருக்குது பார்த்தீங்களா, இயற்கை பேரிடர் சார்ந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருந்துச்சு, அதில் நீங்கள் பார்த்தா தெரியும். அடுத்து இதில் பாருங்கள் வரலாறும் பண்பாடுதில், இதில் எப்படின்னா சிந்து செமினாரத்தில் கொஸ்டின் கேட்டாங்களா, 2 குப்தர்கள்ங்கிறதுனால மௌரியர்கள் ஒன்றும் அப்புறம் புத்த மதம் சார்ந்து ஒரு கொஸ்டின் கேட்டு விட்டு போயிட்டாங்க. ஸோ இடையிலையும் படிக்கணுங்கிற மாதிரி. ஆனால் நம்ம சிந்து செமினாரி குப்தர்கள் படித்தாலே போதும், திடீர்னு கேட்டு விட்டாங்க சிலபஸ் படி. சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர், விஜயநகர பிரதேசம் இதெல்லாம் கேட்டாங்க ஆளுக்கு ஒன்று. இந்த மொழி இருக்கு பாருங்க, இந்த மொழி, இந்த மொழி சார்ந்து ஒன்று கேட்டாங்க. அதிகமான எந்த ஸ்டேட்லேருந்து எந்த மொழி, இந்திய இந்த எத்திக்ஸ் புக்கிலேருந்தே 2-3 வினா வந்துருந்துச்சு, ஒரு 2 வினா 3 வினா அதிகபட்சம். அப்போ பாருங்கள் இதுதான் கணக்கு. அடுத்து இந்திய அரசியலமைப்பில், அரசியலமைப்புனா என்னங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்திருக்கும், ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அடிப்படை உரிமை கடமை அதெல்லாம் ஒரு கொஸ்டினா. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்த மத்திய மாநில உறவு, பிரதமரை பற்றி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப இல்லை, கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 24 வினா அவன் அடக்கிட்டாங்க. அடுத்து எக்கனாமிக்ஸில் பாருங்கவே, இந்த திட்ட மாதிரிகள் கேட்டிருந்தாங்களா, நீங்கள் போய் பாருங்கவே, திட்ட மாதிரிகள்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிதி ஆயோக்கு, ரிசர்வ் பேங்க் பற்றி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, நிதி கொள்கை பற்றி, ஜிஎஸ்டி பற்றி. அப்புறம் பாருங்கவே மக்கள் தொகை பற்றி ஒன்று மக்கள் தொகை பற்றி 3 கொஸ்டின் இருந்துச்சு. கல்வியை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருந்துச்சு. தொழில் வளர்ச்சி பற்றி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. வேலைவாய்ப்பு பொறுமை பற்றி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அப்படி வரிசையாக வரும் பாருங்கவே, இந்திய தேசிய இயக்கத்தில் பாருங்கவே, நீங்கள் இதில் பாருங்கவே பகத்சிங் பற்றி, பாரதியார், பகத்சிங் பற்றி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, பாரதியார் பற்றி இருந்துச்சு, வாவுசி பற்றி இருந்துச்சு, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பற்றி இருந்துச்சு, தந்தை பெரியார் பற்றி இருந்துச்சு, ராஜா ஜெய் சுபாஷ் சந்திர போஸ், இவங்க எல்லாரை பற்றி ஒவ்வொரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான வகுப்புவாதம் கூட இருந்துச்சு, அந்த இந்து முஸ்லீம் அது சம்மந்தம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். அடுத்து இந்த சங்க இலக்கியம் பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு 3 வினா எத்தனை தம்பி சங்க இலக்கியம் 2 வினாலேருந்து 3 வினா தான் கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு வரியில் 3 வினா 4 வினான்னு வச்சுக்காங்கவே. இந்த திருக்குறள்லேருந்து, திருக்குறள் எத்தனை தம்பி, 2, 4, 6, 8, 9, இந்த திருக்குறளில் மட்டும் இந்த இதில் மட்டும் ஒரு 9 வினா வந்துருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு அழகாக அப்படியே வரிசையாக எடுத்திருந்தாங்க. அடுத்து இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் ஹீரோ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுலேருந்து 1 வினா எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டாங்க. நீதி கட்சி, பகுத்தறிவு, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் அப்படியே வரி மாறல. ஏன்னா பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த இருக்குல்ல பெரியார் அங்கேயும் வருவார் இங்கேயும் வருவார், இந்த இருக்கார்ல அண்ணா, அப்போ லாஜிக்காக எடுத்துட்டாங்க. அப்போ யூனிட்டி எடுத்துனா பயப்பட வேண்டியதே இல்லை. இதை ஆல்ரெடி 10th 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது தான். எக்ஸ்ட்ரா திருக்குறள் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா திருக்குறளையும் மொத்தம் 220-230 திருக்குறள் இருக்குது, அந்த திருக்குறளை ஃபுல்லாக படிக்கணும். இந்த இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கூல் புக்கோட ஆதர்ஸு அது ஒன்றும் இல்லை. 9th 10th 11th 12th தமிழ் படித்தாலே போதுமானது இந்த ஒரு வரிக்கு. புரியும் உங்களுக்கு, தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதிலேருந்து கிட்டத்தட்ட யூனிட் 9 பொறுத்தளவுக்கு கிளியராக ஒரு 15-24 வினா வந்திருக்கும். புரியும் உங்களுக்கு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக கல்வி வந்துருந்துச்சு. அடுத்து ஏன்னா இது ஹிஸ்ட்ரி மாதிரியே தெரியும். இந்த ஃபஸ்ட்டு இதுலேயே சமூக பொருளாதார வளர்ச்சின்னு சார்ந்தே ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. அப்புறம் இந்த இங்கே கூட வந்துருந்துச்சு, தமிழகத்து மின்னழுகையெல்லாம் அவ்வளோ அந்த மாதிரி தெரில. சாதனைகள்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. அப்புறம் மேக்ஸ் தாங்க அப்படி சொன்ன மணிக்கவே சிம்பிளிஃபிகேஷனில் 2, விழுக்காடில் 2, 1, எல்சிஎம்மில் 1, HCFல 1 வந்துருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். விகிதம் விகிதாச்சாரத்தில் 1 வந்துருந்துச்சு.
தனி வெட்டி கூட்டு வெட்டில் புகுந்து விளாண்டு ஒரு நாலு கணக்கு தம்பி, நாலு கணக்கு வந்துருந்துச்சு. பரப்பளவு கொள்ளளவில் ரெண்டு அளவியில் ரெண்டு இருக்குமா, ரெண்டு மூணு இருக்கும். அடுத்து பகடையில் ஒன்று கண்டிப்பாக கேட்டாங்க, எண் வரிசையில் கேட்டிருந்தாங்க, கேட்டாங்க எழுத்துக்கள் காரணவியலையும் கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதை அப்படியே கேட்டிருக்காங்க. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. சிலபஸ் படி படிக்கணுமா, ஸ்கூல் புக் படி படிக்கணுமான்னு சொல்கிறவங்களுக்கு, நீ சிலபஸ் படி படித்தாலும் சரி, ஸ்கூல் புக் படி படித்தாலும் சரி, ஆறுலேருந்து 12 வரைக்கும் இந்த ஷெடியூல் ஒன்று போட்டு கொடுக்குறேன். இப்போ உட்காந்து போட்டுட்ருக்கேன், ஒரு 3-4 மணிக்கு முடிச்சிருவேன் காலைலக்குள்ளே. நாளைக்கு உங்களுக்கு எடிட் பண்ணி எல்லாம் நைட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷெடியூலை பொறுத்தளவுக்கு. ஒரு 4 வாரம் ஷெடியூல் மட்டும் கொடுக்கலான்னு முதல்ல நினச்சேன், ஷெடியூல் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு தான் அந்த ஒர்க்கை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதாவது இன்ச் இன்ச்சாக தேவையானதை மட்டும் நல்லா படிச்சு பண்ணால் போதும். இப்போ உதாரணமாக லேசர் பற்றி பாருங்கள், லேசர் பற்றி எங்கெங்கே இன்ஃபர்மேஷன் இருக்கோ அங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஏன்னா எது தேவையோ ஷெடியூலுக்கு அழகாக அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த குரூப் ஒன்று உண்மையாகவே நல்ல ஒரு என் மைண்டுக்கு பட்டதை நான் சொல்கிறேங்க. குரூப் ஒன்றை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி. ஸ்கூல் புக்கில்தான் வந்திருக்கு, யார் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, எதுவுமே குழப்பிக்கிறாங்க. சும்மா அந்த பயப்படுற வேலைலாம் தேவையே கிடையாது. ஸ்கூல் புக்கிலேருந்து வந்திருக்கு, நல்ல ஸ்கூல் புக்கை ஒழுங்காக படித்தவங்க குரூப் 2லேயும் சரி குரூப் 4லேயும் சரி. ஸோ எல்லாருலேயுமே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க, ரைட்டாங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. சும்மா ஒரு வீடியோ பதிவுக்காக வரணும்னு நினச்சிருந்தேன், தேங்க்யூ. இந்த பசங்க தூங்குறாங்க அதனால தான் நான் கொஞ்சம் சத்தமாக பேச முடியல. ஸோ காலைல உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு வீடியோ வரும், சிலபஸ் அனலைசிஸ்னு, அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ டுவல், தேங்க்யூ.